சிறைச்சாலைக்கு அனுப்ப வேண்டாம் பெற்றோர்களே, இது உங்களுக்காக. தற்போதைய அரசாங்கத்துடன் அவ்விதமான உடன்பாடுகளும் இல்லை. ருஷாத் பதியுதே. வாகனங்களின் விலையில் ஏற்பட்ட மாற்றம், வெளியாக உள்ள அறிவிப்பு. இலங்கை நாடாளுமன்றம் செல்லும் மேனிக்கே புகழ் யோஹானி. முழு நாடும் ஸ்தம்பித்து போய்விடும். வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களுக்கு அரசாங்கம் விடுத்துள்ள முக்கிய அறிவித்தல். எனக்கு டாலரை உழைப்பதற்கான திறமை இல்லை. அமைச்சர் உதய கம்மன் வில. உலகளவில் தங்கத்தின் விலையில் திடீர் மாற்றம். மாவீரர் துயிலும் இல்லத்தில் இப்படியொரு நாசகார வேலை. பொதுச்சுடர் ஏற்றும் பீடம் இடித்தளிப்பு. காய்ச்சல் இருமல் இறக்கும் சிறுவர்களை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் என்று ராஜாங்க அமைச்சர் சுதர்சனி பெர்னாண்டோ புள்ளி வலியுறுத்தியுள்ளார். மாணவர்களின் கல்வி நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதற்கு பொதுமக்கள் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். அதற்கமைய மாணவர்களுக்கு கொரோனா வைரஸ் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்துமாறும் அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு காய்ச்சல் இருமல் இறக்கும் சிறுவர்களை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம் என்றும் பெற்றோர்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய அரசாங்கத்துடன் தனக்கு தனது கட்சிக்கும் எவ்விதமான உடன்பாடுகளும் இல்லையென அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று செய்தியாளர்கள் மத்தியில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதா இல்லையா என்பது குறித்து எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை எமது கட்சியின் கூட்டத்தை நடத்தி தீர்மானிக்க உள்ளோம். மீள் சீரமைக்கப்பட்ட வாகனங்களின் விலைகளை எதிர்வரும் வாரங்களில் அதிகரிக்கும் என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திகா சம்பத் மெரஞ்சிக்கே தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதியாளர்கள் 2022 வரவு செலவு திட்டத்திலிருந்து உயிர் நாடியை எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் அது அவர்களுக்கு சாதகமாக எந்த மதிப்பையும் சேர்க்கவில்லை. கடந்த சில மாதங்களாக வாகனங்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தமக்கு சாதகமாக எந்தவொரு பெறுமதியையும் சேர்க்கவில்லை. முன்னைய பிரச்சினைகளையே தாங்கள் தொடர்ந்தும் எதிர்கொள்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் பிரபலமான இலங்கையின் புதிய தலைமுறை பாடகி மெனிகே மகேஹிதே புகழ் யோஹானி நாடாளுமன்றம் செல்லவுள்ளார். யோஹானி திலோகாடி சில்வாவை பாராட்டும் வகையில் நிகழ்வொன்று எதிர்வரும் செவ்வாயன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற பெண் உறுப்பினர்களின் ஒன்றியம் அதனை ஏற்பாடு செய்துள்ளதாக ஒன்றியத்தின் செயலாளரும் நாடாளுமன்ற பணியாட்தொகுதியின் பிரதானியும் பிரதேச செயலாளர் நாயகமுமான குஷானே ரோகணதீர தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பெரும் டொலர் தட்டுப்பாடு பிரச்சினையிலிருந்து மீள வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் தம்மால் முடிந்தளவில் டொலர்களை தாய் நாட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுப்பதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதற்காக தேவைப்படும் டொலருக்கும் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டங்கள் எங்களுக்கு டொலரை பெற்றுத்தராது. அமைச்சர் என்ற வகையில் எனக்கு டொலரை உழைப்பதற்கான திறமை இல்லை என அமைச்சர் உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார். சபகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை திறக்குமாறு இடம்பெறும் ஆர்ப்பாட்டங்கள் குறித்து கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், டொலரை பாதுகாப்பதற்காகவே இலங்கை கச்சா எண்ணெய் இறக்குமதியை நிறுத்தியது. கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து சபகஸ்கந்த எண்ணெய் தொழிற்சாலையின் நடவடிக்கைகளை மீள ஆரம்பிப்பது அவசியம் என கருதுகின்றேன். உலகளவில் தங்கத்தின் விலை தொடர்ந்தும் அதிகரித்து வருகின்றதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் உலக சந்தையில் நேற்று ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 1863 அமெரிக்க டாலராக காணப்பட்டது. இதுவரையில் 1900 அமெரிக்க டாலர் வரை அதிகரிக்கும் என ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக உலகளவில் பொருளாதாரம் முடங்கி போயுள்ள நிலையில் உலக சந்தையில் தங்கம் மற்றும் கச்சா எண்ணெய் போன்றவற்றின் விலையும் தொடர்ந்தும் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. மன்னார் மாந்தைமேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஆட்காட்டிவழி மாவீரர் துயிலும் இல்லத்தின் பிரதான சுடர் ஏற்றும் பீடம் முற்றாக இடித்தளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த சம்பவம் அரச பயங்கரவாதத்தின் மிலேச்சித்தனமான செயல் என மாவீரர் துயிலும் இல்ல ஏற்பாட்டுக்குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. இவ்விடயம் தொடர்பாக துயிலுமில்ல ஏற்பாட்டுக்குழுவின் ஏற்பாட்டாளரும் தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவருமாகிய வி எஸ் சிவகரன் தெரிவிக்கையில், ஆட்காட்டிவழி மாவீரர் துயிலுமில்ல நுழைவாயிலுக்கு அருகில் ராணுவம் உள்ளபோது யார் உடைத்திருக்க முடியும் என்பது வெளிப்படையாகவே தெரிகின்றது. பாடசாலை
தொழிற்சாலைக்கு அனுப்ப வேண்டாம் பெற்றோர்களே, இது உங்களுக்காக. தற்போதைய அரசாங்கத்துடன் அவ்விதமான உடன்பாடுகளும் இல்லை. ருஷாத் பதியுதே. வாகனங்களின் விலையில் ஏற்பட்ட மாற்றம், வெளியாக உள்ள அறிவிப்பு. இலங்கை நாடாளுமன்றம் செல்லும் மேனிக்கே புகழ் யோகானி. முழு நாடும் ஸ்தம்பித்து போய்விடும், வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களுக்கு அரசாங்கம் விடுத்துள்ள முக்கிய அறிவித்தல். எனக்கு டொலரை உழைப்பதற்கான திறமை இல்லை, அமைச்சர் உதய கம்மன் வில. உலகளவில் தங்கத்தின் விலையில் திடீர் மாற்றம். மாவீரர் துயிலும் இல்லத்தில் இப்படியொரு நாசகார வேலை, பொதுச்சுடர் ஏற்றும் பீடம் இடித்தளிப்பு.